हलो गायस् वेलकम टू एनओसी चैनल इन नम्बर चेनल पाकना फायर हिल्वा இந்த ஃபயர் ஹீல் பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே போட்டிருக்க முறை ஹீல் அதே மாதிரி தான் இதுவும். ஆனால் இந்த ஹீலுக்கு வந்து மூக்கு வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், அதனால் இது வந்து ஃபயர் ஹீல். இது வந்து அதே டைப் கிடையாது, அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதே டைப் கிடையாது. இந்த ஃபிஷஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது. அது அந்த கலர்ஸ்க்கு அதாவது வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி சைஸ் வளரும்னு சொல்கிறாங்க. இந்த ஃபிஷஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, குரூப்பாக இருக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்சம் லைக் பண்ணும். அதாவது ஒரு நாலு ஃபிஷ் இருந்தாலும் நல்லா அழகாக அதாவது ஃபைட் பண்ணாமல் ஜாலியாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம வந்து லைஃப் ஃபுட் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆல்ரெடி சொல்லியிருப்போம் முறையில் பற்றி, இந்த ஃபயர் இலுக்கும் அதே மாதிரி தான். இதுக்கு வந்து லைஃப் ஃபுட் மட்டும் தான் கொடுக்க முடியும். அதாவது நம்ம ஃப்ளோ பெல்லட்ஸு ஃப்ளேக்ஸ் எல்லாமே போட்டால் கூட இது வந்து ஃபீடிங் எடுக்காது. அதாவது பிளட் வார்ம்ஸு, அதாவது இது வாய்க்குள்ளே போகிற மாதிரி சின்ன சின்ன ஃப்ரைஸு, அந்த மாதிரி சின்ன சின்ன மீன் போட்டால் மட்டும்தான் சாப்பிடும். இந்த ஃபிஷஸ் வந்து ரொம்ப ஸ்கூலிங் நேச்சர் கொஞ்சம் இது இருக்கும். எப்படின்னா இது நீந்தி போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அவங்கவுங்க ஹைடிங் ஸ்பாட்டில் போய் ஹைட் ஆகிட்டு எட்டி எட்டி பார்க்கும். இந்த மாதிரி அழகாக இருக்கும், ரொம்ப பார்க்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எட்டி எட்டி பார்க்கும்போது இந்த ஃபிஷஸ் வந்து ஃபீடிங் வந்து நீங்கள் டெய்லிக்கும் வந்து லைஃப் ஃபுட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது வந்து இது சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களால் லைஃப் ஃபுட் கொடுக்க முடியுமான்றது மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களால் கொடுக்க முடியும், இது வந்து கொஞ்சம் பெருசாக வளரும். அதனால் இந்த ஃபிஷஸ்க்கு வந்து நீங்கள் டேங்க் வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க முடியுமா அதையும் சூஸ் அதையும் நீங்கள் வந்து திங்க் பண்ணிக்கோங்க இதை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதாவது இந்த ஃபிஷஸ் வந்து 35 சென்டிமீட்டர்லேருந்து ஒரு 50 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரும். அதாவது ப்ரீடுக்கு தகுந்த மாதிரி பொறுத்து இருக்குது இந்த ஃபிஷஸ் வளர்கிறது க்ரோத்து. இந்த ஃபிஷஸ் வந்து ஹைடிங் ஸ்பாட் கண்டிப்பாக தேவை. இது வந்து அதாவது கீழே மட்டும்தான் மோஸ்ட்லி அதிகமாக இருக்கும், அதனால் இதுக்கு வந்து ஹைடிங் ஸ்பாட் கொடுத்தா கண்டிப்பாக இது வந்து அந்த ஹைடிங் ஸ்பாட்லேயே தான் இருக்கும், ஃபீடிங்க்கு மட்டும் வரும். அதாவது டே டைமில் வந்து இது வந்து அன்ன அதாவது ஆக்டிவாக இருக்காது. ஒரு சாயந்தரம் போல் என்ன சொல்கிறது, அதாவது வெயில் வந்து இறங்குற டைமில் வந்து இது கொஞ்சம் ஆக்டிவ் காட்டும். நைட் டைமில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். பாட்டம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். இந்த மீன் வச்சுருந்தா கண்டிப்பாக இது வந்து டாப்லேருந்து குதிக்கும். இந்த முறை ஈலுக்கும் இந்த ஃபயர் ஈலுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான், இதுக்கு வந்து மூக்கு நீட்டாக இருக்கும்னு சொல்லியிருப்பேன். அது ரக்கை சைடில் ரக்கை இருக்கும், அதுக்கு ரக்கை இருக்காது, அவ்வளோதான். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கூட விடலாம், முறை ஈலையும் இதையும். இது வந்து சூட் ஆகும். அதோட வீடியோ இதில் வந்திருக்கும், இதில் இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து இந்த முறை ஈல் வந்து கையில் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடாது, ஏன்னா இது வந்து சாஃப்டாக இருக்கும். அதனால் இது வந்து ஷார்ப்பான இந்த டேங்கில் வந்து ஷார்ப்பான பொருள்லாம் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி ஷார்ப்பான பொருள் எதுவுமே இல்லாத மாதிரி வச்சுக்கணும், ஏன்னா இது உடம்பு வந்து கிழிச்சிருச்சுன்னா அதுலேருந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி அது வந்து சீக்கிரமாக இறக்க சான்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து டிசீஸ் வந்து ஒரு சில நேரத்தில் அட்டாக் ஆக சான்ஸ் இருக்குது, பட் மோஸ்ட்லி அட்டாக் ஆகாது. தண்ணியை வந்து க்ளீனாக வச்சுக்கணும். தண்ணி வந்து சர்க்குலேட்டில் இருந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் இதுக்கு வந்து சூட் ஆகும், ஏன்னா இது வந்து பாட்டம்லேயே அதாவது கீழே இருக்கும், பாட்டம் அதாவது டாப்புக்கு வராது, பாட்டம்லேயே இருக்குமா. அதனால் இந்த மீனுக்கு வந்து ஆக்சிஜன் தேவைப்படும் கண்டிப்பாக, உள்ளே இருக்கிறனால தண்ணி ஆக்சிஜன் தேவைப்படும். அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஃபிஷ்க்கு இந்த ஃபிஷ் வந்து என்ன சொல்கிறது, ப்ரீடிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேலுக்கு வந்து கலர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், ஃபீமேலுக்கு கலர் சின்ன லைட்டாக இருக்கும். இதில் சொல்லியிருப்பேன் முறையில் பாருங்கள், அந்த புளி புளியாக இருக்க அந்த சைடு, இது வந்து ஃபயர் ஈல். சொல்லி இந்த மாதிரி ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கூட விடலான்னு சொன்னலாம். இதுதான் இந்த ஈலுக்கு வந்து ஸ்மெல்லிங் சென்ஸ் அதிகம், அதாவது கண் பார்வை கம்மி, ஸ்மெல்லிங் சென்ஸ் தான் அதிகம். அதை வச்சு தான் இது ஃபுட் எல்லாத்தையுமே ரெகக்னைஸ் பண்ணி சாப்பிடுவோம். அப்புறமேட்டு இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, இதுக்கு வந்து சீக்கிரமாக வளரும், அதனால் கொஞ்சம் டேங்க்கை வந்து அப்டேட் பண்ண முடியுமான்றது பார்த்துக்கோங்க. இந்த ஃபிஷ்ஷஸ் வாங்கினீங்கன்னா சின்ன சைஸில் வாங்கும் போது அழகாக இருக்கும், பார்க்க பெருசு பெருசாக ஆக உங்களுக்கு வந்து டேங்க் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கும் அதுக்கும் செட்டப்லாம் வைக்கணும், இந்த மாதிரி ஹைடிங் ஸ்பாட்லாம் வைக்கணும், அதுக்கெலாம் நீங்கள் இது பண்ண முடியுமான்றதை பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த ஃபிஷ்ஷை வச்சுருந்தா கொஞ்சம் கெத்தாக இருக்கும், இந்த அக்கறமே இல்லாத மாதிரி ஒரு ஃபிஷ் இருக்கும் கொஞ்சம். இது அதாவது சொல்லியிருப்பேன் மேல் வந்து கலர் இருக்கும், ஃபீமேலுக்கு வந்து கலர் டல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அந்த மேல் வந்து அதாவது குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்து 15 இன்ச்சுக்கு மேலே வரணும், அதாவது 15 இன்ச்சுக்கு மேலே வரணும், அப்போ தான் கலர் மேல் ஃபீமேல் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் லோக்கலில் உங்கள் ஷாப் நியர்பை ஷாப்பில் அவங்க எப்படி சொல்கிறாங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த மீனை. இந்த மீன் வந்து நான் மற்ற மீனோட கம்மியூன்லாம் விடலாம், ஆனால் இந்த மீன்ஸ் வாய்க்குள்ளே போகிற சைஸ் அதாவது காமனாக சொல்கிறது தான் வீண் வாய்க்குள்ளே போகிற மாதிரி இருந்தால் அது சாப்பிட்ரும், அது காமனான இது தான். மற்றபடி இந்த ஃபிஷ்ஷஸ்க்கு பெரிய பெரிய இஷ்யூஸ்லாம் எதுவுமே வராது. பட் மற்ற ஃபிஷ்ஷஸ் இந்த ஃபிஷ்ஷை
நிப்பிங் பண்ணாமல் பார்த்துக்கணும். ஏன்னா இது உடம்பு ஃபுல்லாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த ஃபிஷ்ஷை வந்து இந்த ஃபிஷ்ஷை நிப்பிங் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை அதிகம். நிப்பிங் பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும். அதுவும் மோஸ்ட்லி கப்பி ஃபிஷ்ஷஸ்லாம் சின்ன சின்னதாக இருக்கும்னு நீங்கள் விடுவீங்க. கப்பி ஃபிஷ்ஷஸ்லாம் மற்ற ஃபிஷ்ஷெல்லாம் வந்துச்சுன்னா நிப்பிங் பண்ணும், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நிப்பிங் பண்ணுற மாதிரி இருந்தால் எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கும் தனியாக டேங்க் வைக்கிற மாதிரி இருக்கும். முன்னாடியே ஒரு நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது நிப்பிங் பண்ணுமான்றதை செக் பண்ணிக்கோங்க. அது வந்து சாஃப்ட் நேச்சராக இருக்கும். அந்த மீன் சாஃப்ட் நேச்சராக இருந்ததுன்னா இந்த மீனை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து சூட்டபுளாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் இது ஃபிஷ்ஷஸ் வந்து சிங்கிள் ஆகிறது தான் என்னுடைய ஒப்பீனியன் படி பெட்டர். ஏன்னா இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் சூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து டிசீஸ் என்னென்ன வரும் ஏது வரும்னு நீங்கள் செக் பண்ணி அக்வேரியம்ல வந்து அவங்கக்கிட்ட கேளுங்க. கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ்ஷஸ் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் டக்குன்னு அவசரப்பட்டு நீங்கள் ஃபிஷ் நல்லாயிருக்குன்னு வாங்கிடாதீங்க. அங்கே ஷாப்பில் வந்து அவங்ககிட்ட டீட்டெயிலாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அவங்க நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். அதாவது அவங்க தெளிவாக சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி டிசீஸ் வரும், இந்த டிசீஸ்க்கு இந்த மெடிசின் போட்டால் போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். உங்களால் பட்ஜெட்டுக்கு உள்ளே வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ஃபிஷ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் டேங்க்கை. ஏன்னா இது வந்து பெருசாக வளரும், கொஞ்சம் சீக்கிரமாக வளர்ந்தாலும் வளர்ந்துடும். அதை மட்டும் நீங்கள் வாங்கும்போது பெரிய டேங்க்காக வாங்கிக்கோங்க. அதான் என்னோடய சஜஷன் படி பெட்டராக இருக்கும். ஏன்னா வாங்கும்போது ஒரே டேயாக பெரிய டேங்க்காக வாங்கிக்கிட்டிங்கன்னா அந்த ஃபிஷ்ஷு வளர வளர நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரே அப்டேட்டாக ஒரே தடவை காஸ்ட்டு செலவு பண்ண மாதிரியும் இருக்கும். அதுக்கப்புறம் ஹைடிங் ஸ்பாட்லாம் நீங்கள் நல்லா சூஸ் பண்ணுங்கள். ஹைடிங் ஸ்பாட் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடாது ஹைடிங் ஸ்பாட்டில். அது ஷார்ப்பாக இருந்ததுன்னா அது வந்து கிழிச்சிரும். அப்புறம் பெட் வார்ம்ஸ் எல்லாமே அது முன்னாடி போடுங்க. அதாவது முன்னாடி அதுக்கு கண்ணு அதாவது அது வாய்க்கு முன்னாடி போட்டிங்கன்னா அது ஸ்மெல் பண்ணி ரெகக்னைஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறமேட்டு அதாவது நீங்கள் வந்து சாயந்தரம் டைமில் இதை ஃபீட் பண்ணணும். ஃபீடிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் டைமில் தான் ஆக்டிவாக இருக்கும். சாயந்தரத்துக்கு கீழே அப்போ வந்து ஃபீட் பண்ணிங்கன்னா இது வந்து ஃபீடிங் நல்லா எடுக்கும். மார்னிங் அதாவது சாயந்தரத்துக்கும் அப்புறம் நைட்டுக்கும் கொஞ்சம் இடையப்பட்ட கேப்பில் கொஞ்சம் நிறையா ஃபீட் பண்ணிங்கன்னா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக இருக்கும். இந்த மாதிரி பிளட் வார்ம்ஸ் வந்து கொஞ்சம் மேலே வச்சுக்கோங்க. அந்த பிளட் வார்ம்ஸே கீழே இறங்கி வருமா நீந்திக்கிட்டு, அப்போ வந்து ஒன்று ஒன்றா விழுவோம். அந்த மாதிரி ஃபீட் பண்ணலாம். இது ஒரு மெத்தட் இந்த ஃபிஷ்க்கு. இந்த மாதிரி பிளட் வார்ம்ஸ் மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு வலை வச்சிட்டிங்கன்னா அந்த வலை வழியாக கீழே விழுந்துச்சுன்னா அது வந்து பொறுமையாக ஹண்ட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கும் சும்மா சும்மா ஃபீட் பண்ணணுன்றது இது இருக்காது. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்படி உங்கள் இஷ்டம் அது ஃபீட் பண்ணுறது எப்படின்றது உங்கள் மெத்தடை பொறுத்து. ஆனால் கரெக்டாக ஷெடியூல் மாறாமல் பொறுத்து இது பண்ணுங்கள். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும். தண்ணி வந்து கொஞ்சம் கலங்கலாக இருந்தாலும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து பிளாக்கிஷ் வாட்டர்ன்றது, அதாவது உப்பு தண்ணியும் இந்த மாதிரி தண்ணியும் கலக்கிற இடத்துல தான் மோஸ்ட்லி இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்னு சொல்கிறாங்க. அது வந்து நீங்கள் போர்வெல் வாட்ரு அதாவது இந்த உப்பு தண்ணி இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபிஷ்ஷஸ் வந்து சூஸ் பண்ணலாம். நல்லா சர்வே ஆகும். இந்த ஃபிஷ் வந்து இது பண்ணிக்கும். இது வந்து மோஸ்ட்லாக குரூப்பாக இருக்குதா லைக் பண்ணு சொன்னேன். இந்த வீடியோவில் பாருங்கள், எல்லாமே குரூப்பாக தான் இருக்கும். ஒன்று ஒன்று நிப்பிங் பண்ணது அவ்வளோவா. மற்ற ஃபிஷ்ஷஸையும் இது வந்து நிப்பிங் பண்ணாது. இதோட சின்னதாக டெட்ராஸ்லாம் இருக்கும் பட் அதனால் நிப்பிங் பண்ணாது. ஏன்னா இதுக்கு வந்து வாய்க்குள்ளே போகிற சைஸில் இருந்தால் மட்டும்தான் அது வந்து இது பண்ணும். பட் இல்லைன்னா அது வந்துட்டு அமைதியாக இருக்கும். நீங்கள் ஃபிஷ்ஷஸ் வந்து இந்த ஃபிஷ்ஷஸ் தான் இந்த ஃபிஷ்ஷஸும் டிஸ்டர்ப் பண்ணாது. அதனால் அதுதான் மெயின் ரீசன். எந்த ஃபிஷ்ஷஸும் எந்த ஃபிஷ்ஷும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். அதனால தான் இது வந்து நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில் பாருங்கள் எல்லா ஃபிஷ்ஷும். அந்த டெட்ராஸ் வந்து கொஞ்சம் உள்ளே இருக்குது, கொஞ்சம் வெளில இருக்குது. அது வந்து ப்ரீடிங்க்கு வெளில இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஹைடிங் ஸ்பாட் வந்து நல்லா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மீன் வந்து சர்வே ரேட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு வந்து ஒரு நேச்சுரல் லுக்கும் இருக்கும், அதாவது நம்ம ஒளிஞ்சிக்கிற வீடும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. அது வந்து நீங்கள் மட்டும் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஃபிஷ்ஷை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்ம நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுபோல் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி உங்கள் நான் அப்டேட் பண்ணுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த ஃபிஷ்ஷை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஃபிஷ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதை பற்றி
இந்த ஃபிஷஸ் வந்து இப்போ மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை சொன்னேன். இந்த ப்ரீடிங் பார்த்தீங்கன்னா எக்ஸ்லேருந்து லார்வா, அதுக்கப்புறம் கிளாஸ் ஈல்னு வந்துடும். இந்த எக்ஸ்எல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணதுக்கப்புறம் இந்த ஈல் வந்து ஏ பிசின்னு அந்த ஜி தான் கொஞ்சம் கடைசி இது. ஜியிலேருந்து கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சுன்னா ஈல் வந்து கொஞ்சம் சைஸ் வந்துடும். இந்தமாதிரி ஈல் வந்து கண்ணுக்கு தெரியாது. இந்தமாதிரி ஈல் வந்து கண்ணுக்கு தெரியாதா, நீங்கள் கிளாஸ் டேங்க்கில் வந்து ப்ரீட் ஆகிடுச்சுனாலும் கண்ணுக்கு தெரியாது. ரொம்ப சின்னதாக இருக்கும், கண்ணாடி மாதிரி இருக்கும். அதை பார்த்து ஹேண்டில் பண்ணணும், நீங்கள் பிடிக்கக்கூடாது. ஏன்னா உடஞ்சா அது எலும்புலாம் சாஃப்டாக இருக்கும், உடஞ்சிரும். இந்த மாதிரி சைஸ் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் கையில். அது வரைக்கும் நீங்கள் தண்ணி வந்து வாட்டர் பம்ப் வச்சு இது பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் போடும் ஒரே டைமில், தௌசண்ட் எக் போடும் கண்டிப்பாக. அந்த எக்கெல்லாம் பொறிஞ்சு நிறையா சுற்றும். அதனால் இந்த ப்ரீடிங் வந்து பண்ணலாமா வேணாமான்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. பட் ப்ரீடிங் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் அழகாக இருக்கும் பார்க்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த ஃபிஷ்ஷஸை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்குறேன். அதில் வந்து என்னென்ன இருக்குது இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் ப்ரீடிங்லேருந்து எல்லாமே. அதை போய் நீங்கள் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இது போல் நிறைய மீனை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.